தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். உங்க திருப்பூர் அஸ்ட்ரோ சாய் காலீஸ்வரி பேசுறாங்க. மாத ராசி பலன்கள்ல மே மாதத்துக்கு உண்டான கடகராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போதும் சொல்லி பாக்கலாங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு சாதகமான அமைப்பும் அது லாபகரமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரமும் மூத்த சகோதரமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அதனோடு சேர்ந்து அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த இடத்திற்கு உங்களுக்கு சுக்கர பகவான் அப்படிங்கிறது 5ஆம் தேதிக்கு மேல வருகிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு லாபஸ்தானம் வலிமை பெறுகிறது அப்படிங்கிறது தான். நண்பர்கள் ரீதியாக ஆதாயமும் அதை சார்ந்து செயல்படுறதும் சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு இடம் வாங்குறது இடம் கொடுக்கறது மற்றும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான அமைப்பாக மாறும் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும் போது இந்த கடகராசி நேயர்களுக்கு அப்படிங்கும் போது சொந்த தொழில் ரீதியாக வருமானம் சம்பந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி செலவினங்களும் கொஞ்சம் இடம் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 12 அப்படிங்கும் போது தொழிலுக்காக மாற்றங்களும் தொழிலுக்காக இடமாற்றங்களும் தொழிலுக்காக செயல்பாடுகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதா. அது உங்களுக்கு லாபகரமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அப்படிங்கும் போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானம் தேவை அப்படிங்கறதா. செய்யக்கூடிய வேலைகளை விட்டுறாதீங்க. ஏதாவது வேலை புதிதாக நீங்க செயல்படுத்தணும், புதிதாக ஒரு வேலைக்கு போகணும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய வேலைகளை விட்டுருங்க, அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம். வேலையில் மட்டும் நிதானம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி எதிர்பாராத சுப செலவினங்களும் சுப விரயங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறதா. 6ஆம் அதிபதி 8ல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். புதிதாக நீங்கள் அதாவது கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய மதிப்பளவை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாங்கும் போது நிச்சயமாக அது கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கறது. இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்து அதனால் நம்மளுக்கு தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நம்மளுடைய செயல்பாடுகள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று நிதானம் தேவை அப்படிங்கறத இந்த கடகராசி நேர்களுக்கு மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீதமாக நீங்கள் வாங்கிடாமல் சரியாக நமக்கு தேவையான விஷயங்கள் அளவுக்கு ஏற்றாற் போன்று நம்ம செயல்படும் போது அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படிங்கறது தான். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதை சார்ந்த செயல்பாடுகள் அது சுப விரயங்களாக அதை சார்ந்த உங்களுக்கு செலவினங்கள் இருக்கு அப்படிங்கறது அதாவது முன்னேற்றத்துக்கான செலவினங்களாக மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கறது தான். சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நீங்க சோம்பலை மட்டும் விட்டாலே போதும் அப்படிங்கறத. ஏன்னா அதாவது சொந்த தொழில் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கும் போது தாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கறது கூட்டு தொழில், அந்த இடத்தின் அதிபதி உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது சனி பகவான் அப்படிங்கறதுனால நம்ம வந்து சோம்பல் இல்லாம கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு செய்யலாம் சொல்லி இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலாம் நம்ம ஒதுக்கி போடாம செயல்பட்டாலே போதுமானது அப்படிங்கறது தாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சாதகத்தையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நிதானத்தையும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி செயல்படுத்துற ரீதியாக உங்களுக்கு செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கறத. திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத சுப செலவினங்களும் சுப செய்திகளும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரியாக 15ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கும் போது அரசாங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது ஆதாயத்தையும் அதன் ரீதியான மன மகிழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி உயர் பதவிக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அடுத்து அதாவது பண அதாவது சம்பளம் உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டிரான்ஸ்பருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் 15ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கும் போது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க. கடகராசி நேயர்களை, உங்கள் ராசிக்கு அதீதமான நற்பலன்கள் அதீதம் இருக்கு அப்படிங்கறது தான் நாம் சொல்ல விஷயத்தை. சற்று நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வண்டி வாகனத்தில் நிச்சயமாக நீங்க கவனமா போய் வரணும் அப்படிங்கிறது தாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார் அப்படிங்கறதுனால செவ்வாய் அப்படிங்கறதே கொஞ்சம் விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதன் வீடு அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம கவனமா போய் வந்தாலே போதுமான விஷயங்கள். அதே மாதிரி நிறைய நற்பலன்கள் அப்படிங்கறது கடகராசிக்கு இருக்கு அப்படிங்கறதுனால எந்தெந்த விஷயங்களை எப்போது செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறது தாங்க. இந்த கொரோனா தொற்று காரணம் அப்படிங்கும் போது இந்த 4 மாதத்திற்கு நிச்சயமாக இதனுடைய பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறதுனால எல்லோரும் கவனமாக இருப்போம் அப்படிங்கறதாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.